இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை 2047 ஆண்டிற்குள் நாம் நிறைவேற்ற 140 கோடி மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் அவர் அறிவித்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இன்று காலை தில்லி ராஜபாதையில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு நடைபெற்ற விழாவில் தொடர்ச்சியாக 11வது முறையாக மூவண்ணக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது விமானப்படையின் இலகு ரக ஹெலிகாப்டர்களின் மூலம் வானிலிருந்து மலர் தூவப்பட்டது. स्थान कर रहे हैं और यहां पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं दो एडवांस लाइट हेलीकॉप्टर 9S10 फॉर्मेशन में, जहां पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर. விழாவில் உரையாற்றிய பிரதமர் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு இந்த நேரத்தில் தலை வணங்குவதாக கூறினார். உலகை ஆண்ட பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தினரை இந்தியாவில் 40 கோடி மக்களும் இணைந்து அகற்றியதை நினைவு கூர்ந்தார். வயநாடு போன்ற பேரிடர் சம்பவங்கள் வருத்தம் அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதியை பெறும் வகையிலான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் எனவும் தெரிவித்தார். आज हम तो 140 करोड़ है. अगर 40 करोड़ गुलामी की बेड़ियों को तोड़ सकते हैं, अगर 40 करोड़ आजादी के सपने को पूर्ण कर सकते हैं, आजादी लेकर के रह सकते हैं, तो 140 करोड़ देश मेरे नागरिक, 140 करोड़ मेरे परिवारजन अगर संकल्प लेकर के चल पड़ते हैं, एक दिशा निर्धारित करके चल पड़ते हैं, कदम से कदम मिलाकर, कंधे से कंधा मिलाकर अगर चल पड़ते हैं, तो चुनौतियां कितनी भी क्यों ना हो, अभाव की मात्रा कितनी ही तीव्र क्यों न हो, संसाधनों के लिए जूझने की नौबत हो, तो भी हर चुनौती को पार करते हुए हम समृद्ध भारत बना सकते हैं, हम 2047 विकसित भारत का लक्ष्य प्राप्त कर सकते हैं. தேசத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இயற்கை உணவுகளின் உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதாகவும் சிறுதானியங்களை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். வங்கித்துறை சீர்திருத்தங்களால் பல்வேறு தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் வங்கி சேவைகள் பாமர மக்களையும் சென்றடைந்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வை நேர்மறையாக மாறியிருக்கிறது என்றார். நாட்டு மக்களின் கடுமையான உழைப்பு சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தியிருப்பதால் இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் போட்டி போடும் நிலை உருவாகியிருக்கிறது என்றார். ऐसा ही मन मर गया था, हमें इस मानसिकता को तोड़ना था, हमें विश्वास से भरना था और हमने उस दिशा में प्रयास किया. कई लोग तो कहते थे, अरे भाई अगली पीढ़ी के लिए काम हम अभी से क्यों करें, हम तो आज का देखें.
लेकिन देश का सामान्य नागरिक ये नहीं चाहता था। वो बदलाव के इंतजार में था, वो बदलाव चाहता था, उसकी ललक थी, लेकिन उसके सपनों को किसी ने तवज्जो नहीं दी, उसकी आशा आकांक्षाओं को अपेक्षाओं को तवज्जो नहीं दी गई और उसके कारण वो मुसीबतों को झेलते हुए गुजारा करता रहा, वो रिफॉर्म्स का इंतजार करता रहा। हमें जिम्मेदारी दी गई और हमने बड़े रिफॉर्म्स जमीन पर उतारे। தீவிரவாதிகளை அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அளித்திருப்பதாக கூறினார். விவசாயிகள், படைவீரர்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்துள்ளனர். இந்திய மாணவர்கள் அயல் நாடுகளில் மருத்துவ கல்வி பயில பல லட்சம் மற்றும் கோடிகளை செலவு செய்யும் நிலை இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் எனவும் அறிவித்தார். मेरे देश के युवाओं को अब धीरे धीरे चलने का इरादा नहीं है। मेरा देश का नौजवान इंक्रीमेंटल प्रगति में विश्वास नहीं करता। मेरा देश का नौजवान छलांग मारने के मूड में है, वो छलांग मार के नई सिद्धियों को प्राप्त करने के मूड में है। கல்வி, சுற்றுலா, சுகாதாரம், போக்குவரத்து, வேளாண்மை உட்பட அனைத்து துறைகளும் நவீனமயமாக்கப்பட்டு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் சிறந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூறினார். நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், தனியார் செயற்கைக்கோள்கள், ராக்கெட் உள்ளிட்டவைகள் உருவாக்கி இருப்பதன் மூலம் இன்றைய காலகட்டம் விண்வெளித்துறையில் இந்தியாவிற்கான காலமாக திகழ்கிறது. பழைய குற்றவியல் சட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள், வேளாண் பிரதிநிதிகள், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர், மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் உள்ளிட்ட 6,000-க்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்றனா்.